கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் வேறு பண்ண கார் ரிவ்யூ பண்ணுறது வாங்க. பைக்கை பற்றி, அதுவும் நான் யூஸ் பண்ணுற பைக் பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ. இதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் என்னோட ஸ்டார்டிங் சைல்டுஹுட்லேருந்து இது வரைக்கும் இப்போ இருக்க பைக் வரைக்கும் என்னோட செலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் எப்படி இருந்திருக்கு அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் தட் பைக். இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது மேபி 8th 9th நான் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்துட்டு மேக்ஸ் 100 ஆர் ரெட் கலர் பைக்கு இண்டஸ் சுசுகியோட பைக் வந்துட்டு அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஒரு 10th 11th வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட எமஹா இருந்துச்சு. எமஹா RX 100 வந்துட்டு அல்டிமேட். ஏன் இப்படி பண்ணுறேன், ஆனால் 16 என் வீட்டில் தான் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணோம். தென் காலேஜ் போகும்போது எங்கள் அப்பா வந்துட்டு ராஜதூத் வச்சுருந்தார். அது கொஞ்சம் ஹெவியான பைக்கு, ஆனால் ராஜதூத் வந்துட்டு ஓட்டினா ஒரு மாசம் இருந்துச்சு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஸோ அதை வச்சுட்டு அப்படியே கெத்தாக போகும்போது பசங்க எல்லாருமே மீதி எல்லாம் வண்டி வச்சுருப்பானுங்க. நம்ம வந்துட்டு ராஜதூத்தில் போகும்போது கொஞ்சம் கெத்தாக ஃபீல் பண்ணேன். பட் அதே கெத்து வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போது இது என்னடா அது கொசு வண்டி மாதிரி இருக்கேங்கிறத ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால வந்துட்டு ஒரு 2 வருஷம் ராஜதூத் யூஸ் பண்ணேன். அதுலேயும் நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா ஹைட் கம்ஃபர்ட்டு, வண்டி ஓட்டுறதுக்கும் பீட் நல்லா இருந்துச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணேன். பட் அப்புறம் தான் வந்துட்டு டெஃபினெட்லி மேல்னு சொல்லிட்டு பல்சர்லேருந்து ஒரு வண்டியாக இருந்தேன். எவ்வளோ முடிஞ்ச கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் பல்சர் வாங்கினேன். அதை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் 13 to 14 இயர்ஸ் அந்த பைக் தான், விச் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் பைக் அண்ட் ஐ ஸ்டில் ஓன் இட். இப்போ வந்துட்டு உடம்பெல்லாம் வச்சு ஹைட்டு மட்டும் இருந்துச்சு, இப்போ உடம்பெல்லாம் வச்சு கொஞ்சம் குத்தமாக ஆனதுக்கப்புறம் என்னடா பைக் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும் போது தான் டிசைட் பண்ண பைக் திஸ் பைக். ஸோ திஸ் இஸ் மை நியூ பைக். இப்போ இந்த வீடியோவில் சப்சிக்வெண்ட்டாக வந்துட்டு ஏன் வந்து புல்லட்டை நான் சூஸ் பண்ணேன் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி புல்லட்டில் ஏன் இந்த வேரியண்ட் சூஸ் பண்ணேங்கிறதுக்குள்ள என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். இப்போ புல்லட்டில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ரைட் ஃப்ரம் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் யூ ஹாவ் எலக்ட்ராக்கு அப்புறம் யூ ஹாவ் தண்டர்பேர்ட் சீரீஸ், கிளாசிக் 350 சீரீஸ், தண்டர்பேர்ட் 500 சீரீஸ், தென் கேஃபரேசர், தென் யூ ஹாவ் இப்போ புதுசாக வந்திருக்க ஹிமாலயன் அண்ட் தென் இன்டர்செப்டர். இது எல்லாம் வந்து கூட நான் வந்து இந்த வண்டி ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன், இந்த வண்டி என்னமோ எனக்கு வந்துட்டு அந்த எங்கள் அப்பாவோட ராஜதூத் ஓட்டும் போது இருந்த ஒரு மாஸ் ஃபீலிங் வந்துட்டு இந்த வண்டியில் எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்களாம் இருக்கு, வண்டி வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சீட்டிங் பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது அண்ட் மோஸ்ட்லி பில்டப் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம பாடி வெயிட் ஜாஸ்தி, ஃபேமிலிலையும் வந்துட்டு எல்லோரும் வச்சுட்டு போகும்போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ இல்லை. இப்போயும் பார்த்தீங்கன்னா நான் பல்சர் வச்சுருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி, அதை நான் தனியாக ஓட்டிட்டு போகும்போது என்ஜாய் பண்ணி ஓட்டும் போது அந்த வண்டி ஓட்டுவேன். பட் ஃபேமிலி கூட போகும்போது ஆர் எங்கேயாச்சும் ஒரு லாங் டிரைவ் போகும்போது ஐ ப்ரிஃபர் டு யூஸ் திஸ் பைக். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம், நான் இதை இதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எந்த வண்டி ஓட்டினாலும் தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. பில்லியன் ரைடர்ஸும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன். இது இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்டலாம். மோர் ஓவர் ஹைவேஸ்லாம் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கெட் கொஞ்சம் பேக் சப்போர்ட்டு, சைட் சப்போர்ட்டு, நீ பேடு, ஷூஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக எக்யூப்டாக இருக்க மாதிரி போனீங்கன்னா நீ என்ன பார்க்கணும், அப்படியே கீழே விழுந்துட்டாலும் உங்களோட டேமேஜ் வந்துட்டு மினிமைஸ் பண்ணலாம். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. புல்லட்டில் நீங்கள் ரைடிங் ஓட்டிகிட்டு இருக்க ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ் ஃபார் அ டால் பர்சன். ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். சீட்டிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஷோல்டர் லெவலும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது,
பேக் சப்போர்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் மாடலில். இதே இதில் வந்துட்டு கிளாசிக்கோ இது போகும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேர் யூ வில் நாட் பி ஏபிள் நோட்டிஸ். ஒன்று வந்துட்டு சீட் ஹைட்டே லைட்டாக சின்னது கிளாசிக்கு, ரியரோட டயர் சைஸ் சின்னது, ப்ளஸ் இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ ஹைட்டு எல்லாமே கொஞ்சம் லோவராக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வேணால் இன்னொரு கிளாசிக் 350ல இதே மாதிரி நான் உட்காந்து காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல, வண்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதில் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலாக வந்துட்டு எனக்கு பைக் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இட் கிவ்ஸ் அப்பியரன்ஸ். இந்த பைக் நான் ஏன் மனசால் வாங்கினேன்னா, இதுக்கு ஒரு ஆன்டிக் லுக் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஓல்டஸ்ட் டூ வீலர் மாடல் இன் இண்டியா. ஐ டோன்ட் நோ அபவுட் த வேர்ல்ட் பட் இன் இண்டியா இட் இஸ் த ஓல்டஸ்ட் மாடல். வண்டியில் வந்துட்டு டிஸ்க் பிரேக் கிடையாது, செல்ஃப் ஸ்டார்டர் கிடையாது, அண்ட் நார்மல் சஸ்பென்ஷன் தான், எல்லாமே நார்மல் தான். பட் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் ஒன், டிஸ்க் பிரேக். டிஸ்க் பிரேக் வந்துட்டு இவ்வளோ ஹெவியான வண்டியில் வந்து நீங்கள் டிஸ்க் பிரேக் அடித்தா அங்கே நிற்கும், அது வந்துட்டு ரியலி ஹெல்ப்ஃபுல் தான். பட் நம்ம பழைய காலத்து ஸ்டைலில் வந்துட்டு அந்த ரெண்டு பிரேக்கையும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன யூஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் பிரேக் தான் பக்காவ பிடிக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கே தான் அழுக்கி அழுத்திட்டுருக்கோம். பட் ஆக்சுவல் ஸ்டைல் என்னதுன்னா, ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் சேர்த்து அதே டைமில் சைமல்டேனியஸாக பிடிக்கணும், அதுதான் ரைடிங் ஸ்கில். அந்த ரைடிங் ஸ்கில் எனக்கு இதில் வந்துட்டு மோர் அப்ரிஷியபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் தயவு செய்து, ஐ டோன்ட் அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் செல்ஃப் ஸ்டார்டர் பட்டன் வந்துட்டு பைக்ஸ்க்கு இருக்குங்கிற விஷயமே, அதுவும் புல்லெட்டுக்கு எனக்கு சத்தியமும் ஒத்துக்கவே முடியல. நிறைய பேர் சொல்லலாம், டேய் இந்த பைக்கை மெதுசாக திருப்பி அடிக்கும்டா, அடிச்சுன்னா காலெலாம் போயிருந்தா, அதுக்கு அடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அது அழகாக ஆப்பை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா குழந்தை மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பண்ணி. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, நம்ம வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் வந்து தண்ணி ஒரு யூசர்க்குள்ள ஒரு ஸ்கில், இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இவனுக்கு தனி டேலண்ட் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். கேட் இஸ் வாட் இஸ் லைக்கிங் மீ. இதை ஒரு சும்மா செல்ஃப் ஸ்டார்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறது வந்துட்டு ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இதை கிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அண்ட் ஷாக் அப்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ரியலி ஹார்டாக இருக்கனால, அது பழைய காலத்து டிசைனாக இருக்கனால இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் டேக்கிங் ஆல் யுவர் ரோட் லோட். இப்போ இருக்க அந்த நைட்ராக் ஷாக் அப்சர்ஸ்லாம் இருக்குது, எனக்கு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் திஸ் பைக். ஓகே, இப்போ வண்டியோட எல்லாமே சூப்பராக அப்படி இப்படி இப்படிலாம் சொல்லிட்டேன், வண்டியில் டெஃபினெட்லி ட்ராபேக்ஸ் இருக்குங்க. அந்த ட்ராபேக்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்துட்டு அது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. இவ்வளோ மாசான வண்டி கொடுத்துருக்காங்க, இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இப்போ வர்ற டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான டயர் வருது. இன்ஃபேக்ட் புல்லட்லேயும் வந்துட்டு வேறு மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விட்த் ஆஃப் த டயர் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் இதில் வந்து மெலுசாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடிக்கு பார்க்கும்போது இது ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்தது பிஎஸ் ஃபோர் நல்லா பண்ணிங்கடா, சைலன்சரில் ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற மாதிரி இருக்குது பாஸ். என்னால் முடியல இந்த வண்டி மாடலில் வண்டி, அதுக்கப்புறமே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன், ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற சவுண்டு தான் வருது. அது வந்துட்டு நீங்கள் ஐ மீன் எல்லாருமே இப்போ வந்து மாற்றிட்டுருக்காங்க சைலன்சரை, நான் இது வரைக்கும் மாற்றலை, பட் என்னையும் மாற்ற வச்சிருவாங்க போல. அடுத்தது வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேறு வண்டி ஓட்டி பார்த்துட்டு புல்லட் ஓட்டும் போது 80, 90, 100, 110 எல்லாம் டச் பண்ணும்போது அப்படி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் வந்து லாங் ட்ரைவ் பண்ணுவோம். நிறையா ஆக்சரிஸ் ஃபிட்டிங்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் சிம்பிள் இது என்னதுன்னா, நான் இதுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன பேரிங் பால்ஸ் இருக்குது, அந்த பேரிங் பால்ஸ் வந்துட்டு அராட்டலைட்டோட போட்டு உள்ளே போட்டிங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் ஹெவியாகிட்டு. இது ரெண்டுக்கும் நீங்கள் ஒரு கனெக்ஷன் பிளேட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் அந்த ஹேண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணலாம், பட் புல்லட்டுனா வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அந்த வைப்ரேஷனை பிடிச்சி லவ் பண்ணுறவங்க தான் இந்த வண்டியை ஓட்டுவாங்க. ஸோ அதனால் என்னடா புல்லெட்டை வாங்கிட்டோமே இப்போ இப்படி வைப்ரேஷன் இருக்கேன், தயவுசெய்து தெரிஞ்சு வாங்க, புல்லெட்னா வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை என்ஜாய் பண்ணி ஓட்டுறவங்க தான் ரியல் பயர் ஆஃப்
ராயல் என்ஃபீல்டு லவ் பண்ணி வாங்குறவங்க. அடுத்தது இன்ஜினும் பார்த்தீங்கன்னா மீதி இதில் வர்ற மீதி மாடல்ஸ் ஆஃப் இன்ஜினுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட கம்ப்ளீட் பிளாக்கே வந்து இட் இஸ் ஹெவியர் தேன் அதாக இருக்குது. ஐம் நாட் ஷுர் அபவுட் த வேல்யூஸ். ஐ திங்க் இட் இஸ் இது வந்துட்டு க்ளோஸ் டு 11 kgs அண்ட் இது வந்துட்டு கிளாசிக் வந்துட்டு க்ளோஸ் டு 9 kgs அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதனால யூ வில் கெட் மோர் தம்பிங் எஃபெக்ட். ஸோ இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம் இந்த வண்டி, இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக அடித்து ஓட்டலாம். ஏன்னா இன்ஜின் வந்துட்டு இஸ் லிட்டில் ஹெவியர் அண்ட் இட் இஸ் கேபபிள் ஆஃப் டேக்கிங் அப் தட் லோட். இது என்னோடய ஒப்பீனியன். பில்ட் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு ஜென்ரலாகவே பில்ட் குவாலிட்டி இஸ் வெரி குட். ஓவர் அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸில் வந்துட்டு அவங்களோட குவாலிட்டி டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் பிளேசஸ் லைக் இந்த இடம் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதோட க்ரோம் வந்துட்டு போயிருக்கோம். நான் வண்டி கம்மியாக வாங்கி 1 இயர் கூட ஆகலை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோமோட ஃபினிஷ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்துட்டு போயிருக்கு. அடுத்தது மாதிரி இங்கே பார்த்தீங்கனாலும் இந்த ரிங்கு, இந்த ரிங்கோட க்ரோம் ஃபினிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நல்லா இதில் இருக்கும், ஷைனிங்கில் இருக்கும். பட் இந்த ரிங்கோட க்ரோம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வண்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, அதை வந்துட்டு நல்லா பண்ணாங்கன்னா இட் வில் பி நைஸ் இந்த ஏரியா. அதெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லைட், அந்த பழைய காலத்து ஒரு மாடல் ரியலி லைக் இட். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்காடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேப்பராகி வந்திருக்கும். இது வந்துட்டு அந்த பழைய காலத்து ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கிளாசிக்கோ இல்லை வேறு வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட மட்காடு வந்துட்டு அப்படியே அழகாக ரோல் ஓவர் ஆகிட்டு இப்படி இருக்கும். ஃபுல்லி வந்துட்டு செமி சர்க்குலர் ஃபினிஷ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டு கொடுத்துருப்பாங்க, அதே கட்டை வந்துட்டு இந்த சாரி கார்டிலையும் வந்துட்டு அதே கட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. Which gives a very nice appearance. And the headlight. Headlight வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து லுக் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெல் அப்ரிஷியேட்டட். இந்த இதை அப்படியே மாற்றாமல் இதை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாகவோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இது ஒரு லுக் போயிருக்கேன். ஒரு மாதிரி இந்த இடத்துல இருக்க ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு இட் கிவ்ஸ் அ வெரி நைஸ் லுக். அண்ட் ஹெவி மட்கார்ட் வண்டி பார்க்கவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெவியாக இருக்கும். இப்போ வாங்கினேன் வண்டி ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக போகுது வண்டி, என்னால் எவ்வளோ டாப் ஸ்பீடு இல்லை அச்சீவ் பண்ண முடியுது, அதை பற்றி பேசுவோம் வாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா வண்டியிலையும் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்குது. இந்த வண்டியில் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இல்லை. என் மெதிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க. மேம்பை வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக வந்துட்டு ஈவனில் வச்சுக்கிட்டு சிம்பிளாக குழந்தைய ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது இன்ஜினை வந்து இது வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நான் வந்துட்டு இன்ஜினோட நாய்ஸ் பத்தி சொன்னேன் தெரியுமா, தம்பிங் எஃபெக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஸ்ப்ளெண்டர் சவுண்ட் வருதா? ஸோ இதுதான் இது. வாங்க we will see how it is. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி எடுக்கும் போது உங்களோட பிக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படி பக்காவெல்லாம் ஃபாஸ்ட்டாலாம் வந்துட்டு இம்மீடியட்டாக இருக்காது. கொஞ்சம் லேரேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் வேண்டியாக இருக்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 150cc பைக்கோ இல்லை 100cc பைக் எடுத்துக்கோங்க. இனிஷியல் பிக்கப் வந்துட்டு அப்படி சட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். சிக்னலில் ஓரளவுக்கு நீங்க இதோட எப்படி ஸ்பீடு ஏறுதுன்னு பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா அப்படியே புல்லட் தான், ஆனா நல்லா வந்துட்டு ஸ்பீட்ல போறது. இப்ப 80ல போனதுக்கு அப்புறம் மேலே வைப்ரேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ 80க்கு மேலே இந்த ரோட்டில் வந்துட்டு 80க்கு மேலே வந்துட்டு போகிறது வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. அதனால வந்துட்டு ஐ ஹவ் நாட் டச்டு. பட் என்னோட இதில் வந்துட்டு டாப் ஸ்பீடு நான் போனது வந்துட்டு 100 டச் பண்ணியிருக்கேன். 100 மேலேயும் வந்துட்டு கொஞ்சம்
இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது என்னோட அதர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். வைப்ரேஷன் வந்துட்டு நீங்கள் மெயினாக எங்கே அப்சர்வ் பண்ணலாம்னா இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ரியர்வியூ மிரரில் வந்துட்டு உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். இது வந்துட்டு இப்போ வர மாடல்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த வைப்ரேஷனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு இந்த மாடல்லையே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் இட் வில் பி நைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுது அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. ஓட்டும் போது நீங்கள் ஃபீல் பண்ணும் போது இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதை தவிர டிரைவபிலிட்டி, வண்டி வந்துட்டு சந்தில மந்தில் ஓட்டிகிட்டு போகிறது, நீங்கள் அது வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டும் போது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஓட்ட பழகிட்டீங்கன்னா நல்லா அழகாக நீங்கள் டேஸ்ட். அண்ட் பிரேக்கிங் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் பேக் பிரேக் சேர்த்து பிடிக்கணும். அண்ட் இந்த வண்டி வந்துட்டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரியும் பல்சர் மாதிரி யூஸ் பண்ணுறது வளைச்சு வளைச்சு சந்தில முந்தில பூந்து ஓட்டினாலும் இந்த வண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டினீங்கன்னா தான் இந்த வண்டி வந்துட்டு நீங்க ரோட்ல ஓட்டிட்டு பார்க்கும்போது ஒரு பிளசன்ட் ஃபீலிங் என்ஜாய். இந்த வண்டியோட மைலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது ஒரு 32-35 கிடைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நான் எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணல, புல்லட் வாங்கிட்டு மைலேஜ் பத்திலாம் யோசிச்சுட்டு இருந்தா கரெக்டா இருக்காது, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 கிலோமீட்டர் கொடுக்குதுங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. கிளாசிக்கோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நான் இது சொன்ன தெரியுமா அந்த ஃப்ரேம் சைஸ் சின்னதாக இருக்குன்னு. இதோட எஃபெக்ட் எங்கே இருக்கும்னா டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல இடிக்கிறது பார்த்தீங்களா, இந்த இது வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட எஃபெக்ட் வந்துட்டு டால் பீப்புளுக்கு ஸ்டாண்டர்ட் 350 வராது. அதை தவிர மீதி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சீட்டிங் பொசிஷன், டயர் சைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். Like this video, I have love for this bike. நீங்க இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரையாரிட்டிஸ் உங்களோட நீட் இந்த வண்டிக்குள்ளதுல சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிட்டு வாங்க. வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் வண்டியை பத்தி தப்பா சொல்லாதீங்க. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண வேண்டியது ரொம்ப பொருள். ப்ளீஸ் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you. BD Zone with another video. Till then, bye-bye, bye. சந்தோஷம்.